ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் தினத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? ம், சாப்பிட்டீங்களா எல்லோரும்? ரொம்ப நாள் ஆச்சா கேட்டு. சரி, என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும்? ம், சாப்பாடா? சரி, நேற்று நாம சங்கீர்த்தனை சொல்லி பார்த்தீங்களா? சொன்னீங்களா? வெரி குட். இன்றைக்கி அந்த நாம சங்கீர்த்தனத்தை ஒட்டியே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு விஷயம், நானும் தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம பக்தியாக இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, இப்போ அம்மா வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னாக்கா என்ன சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா கூட என்ன ஆகுது, நம்மளுக்கு பயமாயிருது, ஐயோ இது போன தடவை செஞ்சப்பவே அம்மா திட்டினாங்களே, இனிமேல் நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிறோம்ல. ஆனால் நம்ம கொஞ்சம் பெருசானவட்டு என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியுது அது தப்பு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையாக நம்ம பிள்ளை எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருப்பாங்கள்ல. அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் நம்ம எப்போவுமே பக்தியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பயம் கலந்த பக்தியாக இருக்கணும். எப்படி நம்ம எந்த தப்பும் செய்யாமல் கடவுளுக்கு சேவை செய்யணும், கடவுள் மேலே எப்போவுமே நம்ம தூய்மையான அன்பை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பயத்தாலேயே அந்த பக்தியை வளர்த்திக்கிட்டே வந்தோம்னா என்ன ஆகும், அந்த பக்தி வளர 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 அப்படியே புனிதமாயிடும். எப்படி வந்து ஒரு காய் வந்து அப்படியே கொஞ்சம் நாளாக ஆக பழமாகுதோ அதே மாதிரியே நம்ம பக்தி என்ன ஆகும், அப்படியே வளர 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 தூய்மையாக. இதை செஞ்சா ரைட்டு, இதை செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? இப்போ ஆடு மாடு இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளார எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து கடவுள் தெரியுதா? தெரியல தானே? ஆனாலும் கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ளாரையும் இருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கார். எதனால் அப்படின்னாக்கா, எல்லா அறிவும் உனக்கு கொடுத்துருக்கேன், இது எல்லாமே தெரிஞ்சு ஏன் நீ என்னைய பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. விலங்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கடவுளுடைய கண் பார்வையிலே இருக்கிறாங்க. நாம் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், கடவுள் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தோம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம், கடவுளை நாம் நினைக்கிறதே இல்லை. அதனால் கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் நம்மளுக்கு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா வசதியுமே நம்மளுக்கு கடவுள் செஞ்சு கொடுத்துருக்காரு. நாம் செய்ய வேண்டியது என்ன, அது கடவுளை நினைக்கிறது மட்டும்தான். ஆடு மாடு நாய் பூனை காக்கா இதெல்லாம் குளிக்குமா? குளிக்காது தானே? எப்போவாவது ஒரு தடவை தான் குளிக்க வைப்பாங்க. ஆனால் அது மேலே நாற்று அடிக்குமா? நாற்று அடிக்காது. ஆடு மாடு மேலே நாற்று அடிக்குமா? அடிக்காது. ஆனால் நாம் ஒரு நாள் குளிக்கலைன்னா கூட நம்ம மேலே எப்படி பேட் ஸ்மெல் வருது? ஆமாம் தானே? ஒரு நாள் நம்ம குளிக்கலனாலுமே நம்ம மேலே பேட் ஸ்மெல் வருது. அப்படி இருந்தும் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்ம மனசுக்குள்ளார இருக்காரு. அப்படி நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம மனசை எப்போவுமே சுத்தமாக வச்சுட்டு கடவுளை நம்ம எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கும் கடவுள் வந்து முக்தியை கொடுப்பார். சரியா? புரிஞ்சுதா? இன்னைக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.